எல்லாருக்கும் வணக்கம் யாஷிகா ஆனந்த் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போறோம் உங்களுக்கே தெரியும் யாஷிகா ஆனந்த் பிக் பாஸ் சீசன் டூல வந்து போட்டியாளராக களமிறங்கினாங்க அதுக்கு முன்னாடி அடல் சொன்னி படத்தில் நடிச்சிருந்தாங்க குறிப்பிட்ட சொன்னோம்னா மீறி அறையில் முரட்டு குத்து படத்திலலாம் நடிச்சிருந்தாங்க இவங்க நடிக்க படமெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் அடல் சொன்னி படமாக தான் இருக்கும் சரி இவங்களுக்கு அந்த படத்தில் தான் ஓரளவுக்காவது காட்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா வந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு செகண்டு இப்படி தான் வந்து போய்ட்டுருப்பாங்க அந்தளவுக்கு ஒன்றும் இவங்களுக்கு பெருசாக பட வாய்ப்புகளும் கிடையாது என்ன காரணம் தெரியாது இவங்களுக்கு வயசும் ரொம்ப கம்மி தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயசு இப்போ இருபத்தி மூணு இருக்கும் அவ்வளோதான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கும் அவ்வளோதான் இப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக பட வாய்ப்புகள் கிடைக்கிறதுல சரிப்பா என்னை வந்துட்டு கதாநாயகியாக தான் ஏற்றுக்க மாட்டேங்க அட்லீஸ்ட் ஏதாவது கவர்ச்சி இல்லை குத்தாட்டம் இப்படியாவது பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களும் ஏகப்பட்ட பேர்கிட்ட கெஞ்சிட்டாங்க பட் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல ஆனால் இவங்க பிக் பாஸில் பண்ணாலும் இருக்கு இவங்களோட ஒரு சென்ட் பாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இப்போவும் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பூர்வீகம் வந்துட்டு பாகிஸ்தானும் இந்தியா கிடையாது சரி இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேய் எவனாவது எனக்கு சான்ஸ் கொடுங்கடா படத்தில் எப்படியாவது வந்துட்டு எனக்கு மறுபடியும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப நாளாவே வந்துட்டு ஆசை அதனால் தான் சின்ன சின்ன கதாபாத்திரம் கொடுத்தா கூட வந்துட்டு தயங்காமல் செஞ்சுருவாங்க அது மட்டும் கிடையாது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்திற்கு தேவைப்பட்டால் உச்சக்கட்ட கவர்ச்சியில் கூட நான் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நிறைய படத்தில் அவங்க அதை செஞ்சும் இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் வீடியோஸை பாருங்கள் எவ்வளோ கவிச்சி காட்டுறேன் பாருங்கள் இதை விட அதிகமான கவிச்சி தேவைப்பட்டால் கூட நான் படத்தில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் நிறைய வீடியோஸ் இப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கும் இது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லை மீறி கவச்சி அப்படின்றத தாண்டி கொஞ்சம் ஆபாசம் அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்துட்டு தற்போது சமூக வயதில் வெளியே வந்துட்டு இருக்கு சமூக வயத்திற்கு மட்டும் வந்துட்டு இந்த ஏ சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி சென்சார் சான்றிதழ் கொடுத்தாங்க டெஃபினட்டாக இவங்களுடைய பேஜுக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எயிட்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ஆபாசம் நடந்ததாக இருக்குது அதுக்கான சின்ன வீடியோ தான் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அவங்க இன்ஸ்டாகிராம் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் மேலே மீது போன்ற செய்திகள் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சொன்னில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்